ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10, 11, 12 வகுப்பு தோல்வியுற்றவர்களுக்கு ரீ எக்ஸாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது குறித்து வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குட் நியூஸை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வேணும் கூட சப்தா ஸ்கூல்ஸ் அப்டேட். இதுக்கப்புறம் வந்து துணைத் தேர்வு அதாவது அட்டம்ப்ட் எக்ஸாமினேஷனு குறித்து நிறைய விதமான அப்டேட்டை நம்ம சேனல் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10, 11, 12 மாணவ செல்வங்கள் தேர்வில் தோல்வியுற்று எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து 12 அப்ளை பண்ணிட்டாங்க எல்லா மாணவ செல்வங்களும், ஏறக்குறையும் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னையிலிருந்து அதாவது இன்னையிலிருந்து 27 வரைக்கும் 10, 11 மாணவ செல்வங்களுக்கு துணைத் தேர்வு எழுதுவதற்காக அப்ளை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய அஃபிஷியலாக வந்து தேர்வுத்துறை இயக்கம் வந்து 2 நாட்களுக்கு அதாவது ரிசல்ட் வெளியாகி மறுநாளே வந்து சொல்லிட்டாங்க. மாணவ செல்வங்கள் கவனத்திற்காக வந்து நம்மளை வீடியோவை வந்து தினந்தரி போட்டு வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். இன்றையிலேருந்து துவங்குகிறது. அதனால் இது வரைக்கும் வந்து 10, 11 மாணவ செல்வங்கள் அப்ளை பண்ணாமல் வந்து இருந்திருப்பீங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் நெட் சென்டர் போய் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி நெட் சென்டரில் போக முடியலனா கூட உங்களுடைய பள்ளி ஓகேங்களா, உங்களுடைய ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் டீச்சர் அணுகி நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுங்க ஓகேங்களா. உடனே போய் நம்ம வந்து அடுத்தது எக்ஸாமினேஷன் எதிரமே அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சு அதுக்கான ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ மறக்காமல் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் யாரும் இருக்காதிங்க ஓகேங்களா. நம்மளால் கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து நம்மளால் முடியும் முடியாதுன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த களத்தில் இறங்கி முயற்சி பண்ணணும் ஓகேங்களா. அதுதான் வந்து நமக்கு ஒரு ஒரு பெரும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ மறக்காமல் போய் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாவே முக்கால்வாசி வந்து பாஸ் ஓகேங்களா. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிருவாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களும் சரி, பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் விடைத்தாள் திருத்தவங்க ஆசிரியர்கள் கூட தெரியும் நீங்கள் ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து மார்க் போடுறாங்களோ இல்லையோ ஆனால் ஃபெயில் பண்ண விட மாட்டாங்க ஓகேங்களா, பாஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போயே கூட வந்து கூடுதல் வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸ் வைக்க சொல்லி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து அமைச்சர் வந்து மாணவர்கள் கவனத்திற்காக கிளாஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த கிளாஸ்லேயும் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிளாஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் சொல்வது வந்து எதுவுமே வந்து சும்மா கிடையாது. அவங்களாம் அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகள். கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறதுலாம் நிறைய விதமான குவஷின்ஸு அவங்க சொல்கிற மெத்தட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு. அதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து மாணவ செல்வங்கள் நீங்கள் போய் வந்து உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறத வந்து கேட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டுமே வந்து உட்காந்துட்டு இருந்தால் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் மற்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து நகரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்கணும். அடுத்த கட்ட ஸ்டெப்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணனா அது ஒரு தொல்லை முடிஞ்சு எக்ஸாமில் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போய் காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகலாம், 10th லெவன்த்து போகிறவங்க லெவன்த்து போகலாம், 11th 12th போகிறவங்க அப்படியே வந்து அவங்கவுங்க ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டு வரோம் உட்காந்துட்டிங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுடைய ஒரு ஒரு வேகம் என்பது வந்து சற்று குறைந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான முக்கிய வினாக்கள்லாம் நான் கூடிய விரைவில் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கொடுப்பாங்க, அதை படிச்சிங்கனாவே நீங்கள் வந்து 100% வந்து பாஸ் ஆகலாம். ஸோ எல்லாருமே வந்து முயற்சி எடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தால் எல்லாமே முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி எடுங்க. உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சில குட்டிஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு நாளில் கொடுத்துருவீங்க சில குட்டிஸ்.